வெல்கம் டு பீச் கிச்சன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீச் ஸ்பெஷல் எண்ணெய் இல்லாத சாலமீன் அவியல். உடலுக்கு ரொம்ப நல்லது. இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு சிறந்த ஒரு டிஷ். நான் இந்த அவியல் பண்ணுறதுக்கு 10 சாலமீன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த அவியலுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு, கடுகு வெந்தயம் வறுத்தது 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி தேங்காய் துருவல், 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிறிது தண்ணீர் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அவியல் பண்ணுறதுக்கு நான் மஞ்சட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். 1/2 மாங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 சின்ன எலுமிச்சாப்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அவியல் பண்ணும்போது ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே அந்த குழம்பு இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு புளி காரம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவெல்லாம் இங்கே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்க்கும்போது கவனமாக சேர்க்கணும், ஏன்னா நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்குறோம், இதுவே ரொம்ப புளிப்பாக இருக்கும் குழம்பு வெந்ததுக்கு அப்புறமா. அதனால் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் புளி எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மண்சட்டியை வச்சுக்கலாம். அவியல் கொதிக்கும்போது கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, நம்ம கொஞ்சம் இப்படி தூக்கி பிடிச்சிட்டு ஷேக் பண்ணி விட்டுடலாம். திரும்பவும் அதில் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வெந்து வரக்கூடிய அந்த டைமில் வந்து தீயை நார்மலாக வச்சு வேக விட்டுறணும். மூடல் போட்டு இப்போ நம்ம இதை வேக விட்டுடலாம். இடையிடையே மூடியை திறந்து பார்த்து கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுறணும், ஏன்னா கரண்டி போட்டு நம்ம கிண்டினோன்னா மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால தான் நான் ஷேக் பண்ணி விடுறேன். திரும்பவும் மூடல் போட்டு வேக விட்டுடலாம். இது வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆயிரும். இப்போ இதை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் சிறிதளவு கறிவேப்பிலை இதுக்கு மேலே தூவிடலாம். அவ்வளவுதானுங்க, எண்ணெய் இல்லாத ஹெல்த்தியான சாலமீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்ற எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நன்றி.